தளபதி அண்ணாவோட நண்பா நண்பிகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பீஸ்ட் படத்துலேருந்து ஒரு சில முக்கியமான ரீசெண்டான அப்டேட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த படத்தில் வந்து அபர்ணா தாஸ் வந்து நடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ரோல் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியராக வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையோட வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீஸ்ட் படத்தோட அப்டேட் வந்து எப்படா வந்து வரும் அப்படின்ட்டு நம்மளும் வந்து ஒரு 2 or 3 months நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். ஸோ வந்து பீஸ்ட் படத்தோட அப்டேட் வந்து எப்போ தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஷூட்டிங்கில் வந்து பயங்கரமாக வந்து ஷூட்டிங் ப்ராசஸில் வந்து பிஸியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து ரீசெண்டாவோட இந்த படத்தோட ஃபுட்டேஜஸ் வந்து ஃபோட்டோ மூலியமாகவும் அண்ட் வந்து வீடியோ மூலமாகவும் வந்து லீக் ஆகிட்டே வந்து இருந்தது. ஸோ இதனால் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து நம்ம நெல்சன் சார் மேலே லைட்டாக வந்து ஒரு மனஸ்தாபத்தில் வந்து இருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம நெல்சன் சார் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ்லாம் வந்து போட்டு ஃபோன்லாம் அலோவ் கிடையாது ஸ்பாட்டுக்கு அப்படின்ட்டு வந்து போட்டு தான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து படத்தோட ஷூட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக இன்னும் வந்து படத்தோட ஃபுட்டேஜஸ் அண்டு வந்து வீடியோஸ்லாம் வந்து லீக்டு ஆகக்கூடாது. ஸோ இதே மாதிரி லீக்டு ஆகிட்டு இருந்தால் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அண்டு வந்து நிறைய விதமான படம் வந்து எடுக்கிறது நமக்காக தான். ஸோ வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து லீக்டு ஆகிட்டு இருந்தால் படம் பார்க்கும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. ஸோ நான் வந்து எல்லாமே வந்து பார்த்த ஒரு ஃபுட்டேஜஸாக போயிருமே அப்படிங்கிறனால இன்னும் பயங்கரமாக வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் வந்து போட்டு படத்தை வந்து பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ வந்து ஒரு பிரபல சென்னையில் உள்ள ஒரு பிரபல ஃபிலிம் சிட்டியில் தான் படத்தோட ஷூட் வந்து நடந்துட்டு வந்து இருக்குது. ஸோ இங்கே எடுக்கப்படுற சீன்ஸ் தான் வந்து லைட்டாக வந்து அப்பப்போ வந்து ஃபோட்டோவாக வந்து லீக்ட் ஆகிட்டு வந்தது. ஸோ இது ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்துருந்தாலும் ஸோ ரசிகர்களுக்கு எப்படியா வந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுத்துருந்துருக்கும். அதை வந்து படக்குழுவினர் இருக்கிற அதாவது டீமுக்கு வந்து பயங்கரமான ஒரு தொய்வை வந்து கொடுத்துருக்கு இந்த லீக்டான காட்சிகள் எல்லாம் அண்ட் வந்து ஃபோட்டோஸ் அண்டு ஃபுட்டேஜஸ் எல்லாமே. அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த படத்தோட ஷூட் வந்து இப்போ வந்து சென்னையில் தான் வந்து ஒரு ஃபிலிம் சிட்டியில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து நிறையா கேஸ்டிங்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த செல்வராகவன் சாராக இருக்கட்டும் அண்ட் வந்து இந்த படத்தில் வில்லன்ஸே வந்து ஒரு 3 villains அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம யாருக்கு உண்டான போர்ஷன்ஸ் வந்து நம்ம பீஸ்ட் படத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தளபதிக்கும் அபர்ணா தாஸ் அவங்களுக்கும் உண்டான ஒரு சில போர்ஷன்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஷூட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அபர்ணா தாஸோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து நம்ம தளபதிக்கு ஒரு தங்கை கேரக்டரில் தான், அதாவது வந்து ஒரு தங்கச்சியாக வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஸோ வந்து நிறையா ரசிகர்கள் வந்து கேட்டுருக்காங்க எப்படிப்பா இவ்வளோ அழகான பொண்ணு வந்து நம்ம தளபதிக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒரு ரோலில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ வந்து இப்போதைக்கு வந்த ஒரு நியூஸ் வந்து அதுதான். ஸோ வந்து தங்கச்சி கேரக்டரில் தான் நம்ம தளபதிக்கு ஒரு தங்கையாக வந்தான் அபர்ணா தாஸ் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் மேபி வந்து ஒரு சில சேஞ்சஸ் கூட வந்து இருக்கலாம் உங்களோட கேரக்டரில். ஸோ வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ உங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சஸ்பென்ஸாக கூட வந்து வச்சுருந்துருக்கலாம். இப்போதைக்கு வெளிவந்த ஒரு நியூஸை நம்ம வந்து எடுத்த ஒரு நியூஸ் வந்து பார்த்ததுபடி இவங்க வந்து ஒரு தங்கை ரோல் தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு நியூஸும் வந்து இதுதான். அண்ட் வந்து படத்துலேருந்து ஒரு 80% ஷூட் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 80% ஷூட், அதாவது 80% ஷூட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்க ஒரு 20% ஷூட்டை வந்து 2 ஷெடியூலாக வந்து போட்டு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட அப்டேட் வந்து தீபாவளிக்கு தான் வந்து வரப்போகுது அப்படின்னு. ஸோ வந்து தீபாவளிக்கு தான் வந்து வரும் கண்டிப்பாக அந்த படத்தோட அப்டேட். ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க இந்த அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் தீபாவளி இருக்குது அப்படிங்கிறனால, ஸோ அந்த ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் அந்த அப்டேட் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ வந்து நான் அந்தளவுக்கு ஈகர்லேயே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பீஸ்ட் படத்தோட அப்டேட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து வெயிட் அப்படியே தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான நிறைய வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பா.